எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டர்க்கியோட லாஸ்ட் டே ரொட்டீன் விலாக் தான். இதோட நம்மளோட டர்க்கி சீரியஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த விலாக்லேருந்து நமக்கு யூஸ்வல் நம்மளோட ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிரும். நிறைய பேர் வந்து என்ன ஸ்டோரியும் கேட்டிருந்தீங்க. நான் இந்த வீடியோட எண்டில் அதோட பார்ட் ஒரு சின்ன பார்ட்டை நான் உங்களுக்கு என்னோட ஸ்டோரியோட அந்த கண்டினியூட்டியும் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பேராசைலிங் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டியை புக் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 60 € வந்து கேட்டிருந்தாங்க. 6 வயசுக்கு மேலே வந்து அலோடு, ரிதுக்கு வந்து அலோடு இல்லை, மற்ற எங்களுக்கெல்லாம் வந்து அலோடு. அதுக்கு வந்து ஒரு 11 மணிக்கு போல நமக்கு எந்த டைம் கேட்கணுமோ அந்த டைமுக்கே அவங்க வந்து புக் பண்ணிடுவாங்க. இது வந்து ஸ்விம்மிங் பூல் ஆக்டிவிட்டி. நீங்கள் ஏற்கனவே நைட் வந்து ஒரு வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். பகலில் வந்து இது மாதிரி தான் இருக்கும். நல்லா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் இருக்கும். ப்ளஸ் பசங்களும் நல்லா விளாண்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஸ்விம்மிங் பூல் மட்டும் இல்லாமல் அதில் நிறைய வாட்டர் கேம் ஆக்டிவிட்டீஸுமே இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேராசைலிங் நாங்கள் போயிருந்தோம். போன பின்னாடி அங்கே வந்து கொஞ்சம் சீ டேஞ்சரஸாக இருக்குது, கொஞ்சம் லேட்டாக வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வர சொல்லியிருந்தாங்க. சரி சும்மா தானே இருக்கும்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல் பக்கமே போனோம். இந்த மரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பேரிச்ச மரம், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ மரம், இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. நான் கூட ஒரு சின்னதாக ஒரு கோல் ஒடிச்சிட்டு வந்திருக்கேன், ஆனால் வருதா என்னன்னு தெரியல. நட்டு வச்சிருக்கேன், வந்த பின்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன். கொஞ்சம் பூவெல்லாம் இருந்துச்சுங்களா, அதெல்லாம் காஞ்சது எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். சரி நம்ம என்ன காய்ச்சலாம், எல்லாம் தலையில் தேய்ச்சி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால திரும்ப ஷாப்பிங் நம்ம கிளம்புறதுனால ஏதாவது வாங்கலாமான்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே நிறைய வந்து இந்த க்ரீம்ஸு, அப்புறம் வந்து இந்த ஏன்னா இப்போ வெயிலாக இருக்கிறதுனால சன்ஸ்கிரீம்லேயே விதவிதமாக வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த பிரேஸ்லெட்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு. இந்த டர்க்கியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊரில் டென்டிஸ்ட், அதாவது டென்டல் கிளினிக் வந்து ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். நான் கூட இதுக்கு முன்னாடி வந்து விசாரிச்சப்ப, ஏன்னா யூகேல கம்பேர் பண்ணும்போது யூகேல வந்து ஒரு பல்லு வந்து நம்ம ஏதாவது நம்ம புதுசாக வைக்கணும் இல்லைனா ரூட் கனல் பண்ணணும் இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ், கிட்டத்தட்ட 3000 pounds, 2000 pounds அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப சீப். அதுவும் இல்லாமல் இந்த ஃபேஸ்லலாம் இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க பார்த்துருக்கீங்களா, ஆக்ட்ரஸ்லாம் சொல்லுவாங்களா மூக்கு மாற்றி பண்ணுறாங்க அதெல்லாம், ஸோ அது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஸ்கின் கேர் இது வந்து ரொம்ப ரொம்ப டர்க்கி அப்படின்னாலே இந்த ஊரில் வந்து இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் இங்கே வந்து ஸ்பைசஸ் வந்து இது வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த டீ, அந்த க்ரீன் டீ இருக்கு இல்லைங்களா, லீவ்ஸு ஃப்ரெஷ்ஷாக அது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த காஃபி இருக்கு இல்லைங்களா, அந்த காஃபியோட அந்த மேலே ஒரு கிண்ணி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் அது வந்து ஒன்று வாங்கிட்டேன், நம்ம வீடியோவில் உங்களுக்கு காட்டுவேன். ஏன்னா அதில் வந்து காஃபி சூடு பண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி தான், அது வந்து அந்த காஃபி பவுடரோடே செட்டாக இருக்குது. நான் காஃபி பவுடர் வாங்கலை, ஏன்னா எனக்கு அந்த காஃபி அவ்வளோவா பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து அந்த டர்க்கிஷ் டிலைட்டு அப்படிங்கிறது அந்த மக்காலான்னு சொல்லிட்டு டர்க்கிஷோட அந்த ஸ்வீட், ஸோ இதில் வந்து ஒன்று ஒன்று வாங்கினோம். அப்புறம் இதில் ஃபுல்லாக இந்த ஹேண்ட்மேடு பார்த்தீங்களா, இவங்க பண்ணியிருக்கிறது எல்லாமே ஹேண்ட்மேடு, அந்த கையிலேயே வந்து இது பண்ணியிருக்காங்க. எனக்கு இதை பார்க்கும்போது ஆவாரம் பூ மாதிரியே இருந்துச்சு, எனக்கு கரெக்டாக தெரில ஆவாரம் புட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய இந்த ஹேண்ட்மேடு, அப்புறம் இந்த சிகரெட் ஆஸ்ட்ரே இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து அதை என்ன பண்ணிட்டேன்னா அதை ஒன்று வாங்கி பிறப்பு, அது வாங்கி என்ன பண்ண போகிறேன், நான் அதை வாங்கி ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறேன் சொல்லிட்டு சின்னதாக வாங்கினேன். ஏன்னா எங்களுக்கு வந்து லக்கேஜ் வந்து ரொம்ப அலோடு கிடையாது, 10 கிலோ மட்டும்தான். ஸோ அதனால வந்து ஒரு 4 பொருள் மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு எது 4 வாங்கலாம், வெயிட்லெஸ்ஸாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணோம். அதோட அடுத்த நாளைக்கு நாங்கள் பாப்பாவுக்கு வந்து பர்த்டே வந்து 20th தான், பட் இங்கேயே செலிப்ரேட் பண்ணிடலாம். சுனிலா செந்தில்லாம் இருக்காங்க, அவங்க கூட வந்து கேக் கட் பண்ணிடலாம். அதோட வந்து பார்ட்டி அப்புறம் ஊருக்கு போனால் திரும்ப கேக்கும். ஸோ இதுவே டர்க்கி வந்து பாப்பாவோட பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே வந்து கேக் கட் பண்ணோம். ஸோ அதுக்கும் வந்து ஏதாவது வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அதுக்கு நம்ம கேக் அங்கேயே ஆர்டர் பண்ணோம்னா அவங்களுக்கு கொண்டு வந்துருவாங்க. அப்புறம் நிறைய பாருங்கள் டாங்கி மில்க் ஃபேஸ் பேக்கு, ஸோ இது மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து இந்த விளக்கு மாதிரி, நம்ம பழைய காலத்துலலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, மண்ணெல்லாம் ஊற்றி ஏற்றுவாங்க. யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. நம்ம வீட்லேயே செய்வாங்க, பழைய பாட்டில்லையே செய்வாங்க, உள்ளே ஊற்றி திரி மாதிரி வச்சு. எனக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஆசையாயிருச்சு, யாருமே இதை வாங்கி தரவே மாட்டேன் அப்படின்னாங்க, பட் வந்து அதை வாங்கிட்டேன். அப்புறம் இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பைசஸ் தான், இவங்க ஊரில் யூஸ் பண்ணுற அந்த ஸ்பைஸ். ஏன்னா
இது ரொம்ப ஃபேமஸ் இது. பட் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், வாங்கிட்டு போனாலும் நமக்கு வேஸ்ட். ஸோ அதனால நம்ம வழக்கம் போல வெறிக்க பார்த்துட்டு அடுத்து இதுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்து ஹோம்மேடு சோப் வந்து வித்துட்டு இருந்தாங்க. நாம தான் வீட்டிலே எல்லாமே செய்வோமேச்சே, நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த வாரம் ஊருக்கு வந்து ஹோம்மேடு சோப் நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கல. அப்புறம் இங்கே காஃபி எங்களுக்கு பிடிக்கிறதே இல்லைங்களா, அதனால நெஸ்கஃபே ஒன்று வாங்கிட்டு இதுதான் நான் வாங்கின அந்த குட்டி பாத்திரம். அதில் சுடு தண்ணி பிடிச்சி அந்த காஃபி பவுடர் போட்டு குடித்தேன். நல்லா இருந்துச்சு, இதான் கொஞ்சம் அட்லீஸ்ட் நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு இருந்துச்சு. ஹாலில் வந்துட்டு அந்த சுடுதண்ணி பிடிச்சி அப்படியே பண்ணோம். அந்த பாத்திரம் வந்து உண்மையிலே ரொம்ப ஆசமாக இருந்துச்சு. நம்ம அடுப்புலேயும் வச்சு அதை சூடு பண்ணிக்கலாம். ஹோட்டல் ரிசப்ஷன்லேயே வந்து டீ காஃபி மேக் பண்ணிட்டேன். நம்ம புத்தி எங்கே போனாலுமே வந்து வாய் உணர்த்தியாச்சே, நல்லா இருந்துச்சு இந்த காஃபி. ஆனால் நாங்கள் இந்த அன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, லேட்டாக டைம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே இருந்தோம். பாருங்கள், அந்த டின்னர் டைமை மறந்துட்டோம், மத்தியானம் சாப்பாடு டைமாக. கரெக்டாக 2 மணிக்கு க்ளோஸ்டு, நாங்கள் கரெக்டாக 1:58 தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் போக போக 2 மினிட்ஸ் கூட இல்லைங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டானுங்க. அப்புறம் ஒரு 4 பொருள் தான் எடுத்தோம். வேக வேகமாக 2 கரண்டி சாதம் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இதுதான் வந்து நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல வந்து சாப்பாடு சாப்பிடணும். இது வந்து இந்த லேட் டின்னர் சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. ரொம்ப வெரைட்டி இருக்காது, பட் இருந்தாலும் நமக்கு ஒன்றும் அவ்வளோவா பசி இல்லை. ஏன்னா நம்ம நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுங்களா. எந்த சாப்பாடு எவ்வளோ வகை வகையாக இருந்தாலும் சரிங்க, 3 நாளைக்கு மேலே நமக்கு தாங்கிறது இல்லை. நம்ம எப்போவுமே ஒரு விஷயம் பண்ணுவோங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சாப்பாடு பேக் பண்ணி கொண்டு போவோம், இல்லைனா அங்கே போய் சமைக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஏற்படுத்துவோம். பட் வந்து அந்த மாதிரி கொண்டு போகிறத விட கொஞ்சம், ஏன்னா இப்போ ரொம்ப குட்டி பசங்கன்னா நம்ம வேறு வழியில் செஞ்சு தரணும். பட் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்த பிள்ளைங்கன்னா அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும் நம்ம சாப்பாட்டோட அருமை என்ன சொல்கிறீங்க. ஏன்னா சர்வேஷ் பாப்பாலாம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்த பின்னாடி எதுவுமே வேணாம்னு சொல்கிறது இல்லைங்க, எதுவுமே மிச்சம் வைக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இப்போ தான் என்னோட சாப்பாடோட அந்த டேஸ்ட் வந்து சர்வேஷ்லாம் சொல்கிறான், நீ ரொம்ப நல்லா சமைக்கிற அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம பாட்டுக்கு அங்கே ரொம்ப அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக நம்மளோட சாப்பாட்டோட அருமை தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. அது இல்லாமல் நமக்கும் வேலை மிச்சம், கண்டிப்பாக ஒரு 4 நாளாவது நம்ம கிச்சனுக்கு கண்டிப்பாக பிரேக் கொடுக்கறது அப்படிங்கிறது வருஷத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்னோட தாட் உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், திரும்ப டைம் இருக்காங்காட்டி தண்ணிக்குள்ளார இறங்கிட்டோம். ஸ்விம் ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே கொண்டு போகல, நாங்கள் பண்ண தப்பே தான். எப்போவுமே ஸ்விம் ட்ரெஸ் போடாமல் இறக்கக்கூடாது பசங்களை. பாப்பா அதே மாதிரி ஃப்ராக்கில் இறங்கி என்ன ஆயிடுச்சு, அந்த அன்றைக்கி அவளுக்கு கொஞ்சம் லேசாக வந்து ஃபீவர் வர மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கால் பால் கொடுத்தேன், அப்புறம் சரியாக போயிடுச்சு. எப்போவுமே வந்து அப்போ தான் தெரிஞ்சது ஸ்விம் ட்ரெஸ் நம்ம சொல்கிறோம், ஏன்னா இந்த ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து தண்ணியை வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணாது போல், அது அவளுக்கு கொஞ்சம் சேராமல் போயிடுச்சு. இப்போ நாங்கள் திரும்ப பேக் டு நம்மளோட கடலுக்கு வந்தாச்சு. நம்ம பாராசைலிங்க்கு ரெடியாகி வந்தாச்சு. இதுக்கு வந்து நம்ம கையில் ஃபோனு கேமராலாம் எதுவும் கொண்டு போகக்கூடாது, ஏன்னா நம்ம கடலில் விழுந்துரும், நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் வச்சுட்டு போக சொல்லிட்டாங்க. நமக்கு வந்து லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டு விட்டுட்டாங்க. நாங்கள் நினச்சோம் இங்கே தான் நின்றுக்கலாம், இங்கேருந்தே அப்படியே பேராஷூட்டில் கொண்டு போவாங்கன்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு போட்டில் கொண்டு போயிட்டு நடுக்கடலில் இன்னொரு ஒரு அந்த பேரா சைலிங்கோட போட் இருக்கும், அங்கே கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. அதுவே வந்து ஒரு பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஏன்னா இங்கேருந்து கொண்டு போயிட்டு ரிது பாப்பா எல்லாரையுமே அங்கேருந்து இன்னொருத்தவங்க கிட்ட மாற்றி அப்படியே பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு வேற, ஏன்னா அவள் காரில் போனாலே வாமிட் பண்ணுவாள், சிசிக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் பயந்துட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு நானும் சுனிலாவை தான் போனோம், ஏன்னா வெயிட்டு பார்த்து நாங்கள் மூணு பேராக போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் வெயிட்டு வந்து பிரபுவும் அதிகம், செந்தில். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, சுனிலாவும் நானும் ஒரு இதில் போனோம், அப்புறம் பிரபுவும் பாப்பாவும் அப்புறம் செந்திலும் சர்வேஷும். ஸோ இப்படி தான் வந்து கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டாங்க, அப்படியே பயங்கரமாக பயந்துட்டேன். அப்புறம் ஆனால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் கடலில் இறக்குறது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக லைஃப்பில் இதெல்லாம் ஒரு தடவையாவது நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பிரபுவெல்லாம் பயங்கர இந்த மாதிரிலாம் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி அவரே ஏற்றிட்டோம். நல்லா வாமிட் பண்ணாரு, அப்புறம் பாப்பாவும் வாமிட். ஏன்னா பாப்பா எப்பவுமே வாமிட் பண்ணும், ஏன்னா பிரபுக்குமே வந்து இந்த ஷிப்பில் செய்கிறாது. ஏன்னா இவங்க பயங்கரமாக ஓட்டியிருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த பேராஷூட்லாம் அங்கே அந்த நாங்கள் பறந்தோம் இல்லைங்களா, 1 செகண்டில் அப்படியே ஃபுல்லாக சூப்பராக ஹோல்ட் பண்ணாங்க. பயங்கரமாக வந்து என்ன சொல்கிறது, பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அந்த மக்கானா வந்தாங்க, அந்த மக்கானா மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதை 10-15 சாப்பிட்டாங்க. ஒரு கப்பு ஃபுல்லாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க, திரும்ப அடுத்த கடலுக்கு போயிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா சொன்ன இல்லைங்களா, வாழை மரம் வந்து டர்க்கியில் வந்து வாழை தோப்பு வந்து எங்கே பார்த்தாலுமே வச்சுருக்காங்க, பார்க்கவே அதிசயமாக இருக்குது. ஏன்னா நான் வச்சுருக்கோம் வாழை மரம் வந்து நம்ம ஊரில் தான் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே வந்து, ஆனால் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, நிறைய வாழை மரம் வந்து வச்சுருந்தாங்க. திரும்ப நாங்கள் ரூமில் இருந்து இங்கே ரிசப்ஷன், ஸோ அங்கே கொஞ்ச நேரம் எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு, இது வந்து பாப்பா, அந்த ஒரு பாப்பா வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு பாப்பா நல்லா நம்ம கூட வந்து விளாண்டுட்டு இருந்துச்சு. நான்
கொஞ்ச நேரம் அப்புறம் நாங்கள் எங்களோட சாதனைகள் பாராஷூட் சாதனைகள்லாம் பேசி புலகாங்கி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் ரூமுக்கு போனோம். தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். பதினாறு வயதான பருவத்தில் எல்லோருக்கும் படர்கின்ற காதல் அதிசயம். ஸோ நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே முடிஞ்சது. இந்த மாதிரி தான் வந்து ஒரு வேன் மாதிரி வச்சு நம்ம எங்கேயாவது வெளில போகிறோம்னா கூட்டிகிட்டு போவாங்க, திருப்பி கொண்டு வந்து அதே ரெசார்ட்டில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. பாப்பாக்கு தான் அந்த அன்னைக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு, அப்புறம் கால் பால் கொடுத்த பின்னாடி சரியாயிருச்சு. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிளியோபாட்ரா பீச் அப்படிங்கிறது ஃபேமஸ், கிளியோபாட்ரா வந்து இங்கே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஃபேமஸானு தெரியல, நிறைய பீச் இது வந்து இங்கே ஃபேமஸாக இருந்துச்சு. சும்மா ஜஸ்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மலையிலேருந்து குதிக்கிற அந்த இது கிளைமிங் வந்து இங்கே இருந்துச்சு. நிறைய விதவிதமாக இதெல்லாம் ஏகப்பட்டது இருந்துச்சு. அப்புறம் இங்கே வீடுகள் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாட்ஸு, அதுக்கப்புறம் இந்த கரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சோலார் இருக்கு இல்லைங்களா வீட்டுக்கு மேலே, ஸோ அது மாதிரி தான் வச்சுருக்காங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா வாழைத்தோப்பு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதெல்லாம் ஃபுல்லாகவே வாழைத்தோப்பு தான். ஏன்னா இங்கே ரொம்ப வெயிலாக இருக்குன்றதுனால கொஞ்சம் நிறைய இந்த கவர் பண்ணி அந்த வெயிலோட தாக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, ஸோ அந்த மாதிரி நிறைய பக்கத்தில் இந்த செடிகள்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா அண்ணனும் தம்பியும் நல்லா டிவி பார்த்துட்டு இருந்தாங்க லேப்டாப்பு. இன்னைக்கு தான் பாப்பாவுக்கு வந்து நைட்டு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம். அந்த கேக்குக்கு நம்ம சொன்னோம்னா டேபிள் வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, ஸோ அதுக்கு நம்ம தனியாக வந்து பே பண்ணணும். நாங்கள் வந்து 20 யூரோ வந்து பே பண்ணோம் கேக்குக்கு. சரி அவளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும்லன்னு சொல்லிட்டு, ஸோ இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி நாங்கள் அவளுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லலை, ஸோ அங்கே போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்கு பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஏன்னா அவங்களுக்கு அந்த எப்படான்னு சொல்லிட்டு ஒரு மாதமாகவே எப்போ பர்த்டே வரும்னு சொல்லிட்டு 10 டேஸ் கவுண்ட் டவுன்லாம் போட்டுருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து சில என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அவளுக்கு வந்து முன்னாடி ட்ரெஸ் வாங்கி வச்சிருந்தோம், ஸோ அந்த ட்ரெஸ்ஸையும் அப்படியே அந்த அன்னைக்கு போட்டுட்டு அவளுக்கு அந்த மாதிரி கேண்டல்லாம் வச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கேக்லாம் கொண்டு வந்து வச்சாங்க, அப்படியே கட் பண்ணிட்டு நல்லபடியாக வந்து கேக் கட்டிங்கும் முடிச்சாச்சு. பர்த்டே வந்தாலே இந்த பசங்களை நம்ம ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி அதை வழி அனுப்புறது அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய விஷயமாயிருச்சு. ஏன்னா சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது கொஞ்சம் அந்த அளவுக்கு தெரியாது, ஏதோ ஒன்று பண்ணி நம்மளோட டிசிஷனுக்கு நம்ம கொண்டு போய் அந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ அவங்க வளர்றாங்க அப்படிங்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் நிறைய இப்போ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்காவது அவங்களோட நம்மளோட ஆசைகளை ஃபில் பண்ணோம் அப்படின்னா தான். இது பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே எல்சா, அவன் வந்து அவளை எல்சான்னு தான் கூப்பிடுவான், எல்சா சேச்சின்னு தான் கூப்பிடுவான். ஹாப்பி பர்த்டே எல்சா அப்படின்னு பாடிட்டு இருந்தான். அவன் பேர் வந்து பிளிப்பி, அவன் வந்து ஆளுக்கு ஒரு பேர் வச்சிருப்பான். பிரபு வந்து சேட்டன், நான் வந்து எல்சா மோம், இது மாதிரி எல்லாருமே வந்து அவன் பேர் சொல்லி கூப்பிட மாட்டான், ஒரு ஒருத்தருக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுவான். தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். பதினாறு வயதான பருவத்தில் எல்லோருக்கும் படர்கின்ற. பொதுவாக பர்த்டேயில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம வீட்டில் சமைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன். இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னடா அவ்வளோ வெரைட்டி வெரைட்டியாக இருக்கே, நம்ம எதுவுமே யோசிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ வெரைட்டியாக இருந்துச்சு. ஏன்னா நான் இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது இல்லைங்களா, நம்ம வீட்டில் வந்து சமைக்கிறது, ஸோ அது வந்து கொஞ்சம் ரொம்ப வேலையாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இது மாதிரி கொண்டாடும் போது நமக்கு, நாங்கள் ஆக்சுவலி இந்த பர்த்டேக்காக பிளான் பண்ணல, ஸோ இந்த இதில் வந்து அமையும் போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. ஸோ இது மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதும் நம்ம இது வந்து ஏர்போர்ட்டில் பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா, இங்கே யூகேலேயே பார்த்தோம். அது வந்து ஸ்ப்ரே போட்டிலுங்க, நான் நினச்சேன் லிப்ஸ்டிக்னு நினச்சேன். அப்புறம் இன்னைக்கு வரும்போது தான் பாப்பா பேராசைலிங்கு ஷிப்பு அப்படி இப்படின்னு ஏற்றி இனிமேல் ஹாலிடே கேட்பீங்க, இன்னே ஹாலிடே கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி மூணு பேரும் பயங்கர டயர்டாக்குற அளவுக்கு பயங்கரமாக அவங்கள எல்லாமே வந்து இது பண்ணுவோம். சர்வேஷ் தான் வந்து ஸ்கூபா டைவிங் போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. தற்போது நமக்கு இதுக்கு மேலே நெக்ஸ்ட்டு ஏதாவது வேறு இடத்துக்கு போகும்போது பண்ணலாம், ஒரே டைமில் எல்லாமே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல. சர்வேஷ் வந்து எதுவுமே பயப்படலை, ரிது பாப்பா எல்லாருமே. ஏன்னா கடல்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பில் பேராசைலிங் ஏறத்தை விட அந்த ஷிப்பில் மாறுறது பார்த்தீங்களா அது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஏன்னா வீடியோவில் எடுக்க முடியல, ஏன்னா அது பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் தண்ணிக்குள்ளே ஸ்விம்மிங் பூல்லலாம் போனங்காட்டி ரிதுவெலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் ஸ்விம்மிங்லாம் வந்து கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பித்தோம். ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த ஒரு பயமெல்லாம் அவங்களுக்கு போயிருந்துச்சு. இது அடுத்த நாள் காலையில் இன்றைக்கி நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ காலையில் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸுகள்லாம் மட்டும் கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு நம்ம 11 மணிக்கு
மணிக்கு வந்து செக் அவுட் ஆகணும். ஸோ அதனால வந்து அதுக்கு முன்னாடி நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுடலாம், சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். நம்ம ஒரு இடத்துக்கு வர்றோம் அப்படின்னா விதவிதமாக எல்லாத்தையும் வாங்கிடுவோம், ஆனால் கொண்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். இந்த ஃப்ளோட்டிங்கெல்லாம் என்ன பண்ணோம்னா நாங்களும் இறக்கி காற்று இறக்கி பார்த்தோம், ஒன்றுமே இறங்கலை. சர்வேஷ் தான் வந்து ஐடியா கொடுத்தா, அவனோட ஷூ இருக்கு இல்லைங்களா அந்த லேஸ் எடுத்து அந்த ஹோலில் வச்சு இது பண்ணதும் எல்லாம் காற்றும் சூப்பராக வந்துருச்சுங்க. ஸோ சர்வேஷோட ஐடியா தான் இது. ஸோ அதனால் வந்து அவனுக்கு சொல்லினா இல்லை கண்டிப்பாக நாங்கள் இதை எதுவுமே கொண்டு போயிருக்க மாட்டோம். உடனே செந்திலுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி இதை மாதிரி பண்ணுங்கன்ட்டு, இந்த மாதிரி ஃபுல்லாகவே உங்களுக்கு கிளாத் மாதிரி ஆயிடுச்சுங்களா, நம்ம இதை மடித்து எடுத்துகிட்டு போய்க்கலாம், திரும்ப நம்ம வேணுங்கிறப்போ நம்ம வீட்டில் இந்த பால்க்கெலாம் நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சுருப்போம், ஏர் இது அந்த ஏர் பம்ப் நம்ம அதில் வச்சோம்னா திரும்ப உங்களுக்கு வந்து நம்ம அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். முதல் நாளே கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் காலையில் போல் பேக் பண்ணோம். எப்போவுமே நாங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு ரெண்டு விதமாக பேக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டை பேக் பண்ணிட்டு ஒருத்தர் வெளில போய் நின்றுவோம், அதுக்கப்புறம் ஒருத்தர் உள்ளே வந்துட்டு ஏதாவது மிஸ் ஆயிருக்கா ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் செக் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம வந்து இருந்த கட்டதை மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லைங்களா. என்னதான் இருந்தாலும் நம்மளோட அந்த ரூம் வந்து நம்ம வீடு மாதிரி நம்ம ஒரு ஃபீல் ஆகும். கிளம்பும் போது கொஞ்சம் நமக்கு சங்கடமாக தான் இருக்கும். ஒரு வழியை நாங்கள் வந்து பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பணும். நமக்கு போகும்போது கையில் அந்த பேண்ட் இருக்கும், அதை அப்போ தான் கட் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு என்ட்ரி ஆகும்போது கட் பண்ணுவாங்க. இதை நம்மளோட ஐடி இந்த ரெசார்ட்குள்ளே இருக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம நிறைய வெளிலெல்லாம் போயிட்டு வருவோம் இல்லைங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த பேண்ட் நம்ம போட்டிருக்கணும். ஏதாவது நமக்கு வந்து அது தண்ணியில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட திரும்ப ரிசப்ஷனில் சொல்லி நம்ம வந்து அதை கட்டிக்கணும். நமக்கு வந்து போகிற அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பஸ் வந்துச்சு, வந்து அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் அவங்களே வைக்கிறாங்க, திருப்பி கொண்டு போய். ஏன்னா இது போ இந்த ஏரியா ஃபுல்லாகவே ரிசார்ட்ஸ் நிறையா இருக்கும். ரெண்டு மணி நேரம் நமக்கு ஏர்போர்ட்டு போகிற வழியில் இருக்கிற நிறைய பேர் இதே மாதிரி அவங்க பிக் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கொண்டு போய் நம்மளை ட்ராப் பண்ணுறாங்க. நம்ம இங்கேருந்து போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்துக்கிட்டே போனோம். நம்ம வந்து ஏர்போர்ட்லேயே கூட ரிசார்ட் புக் பண்ணியிருக்கலாம், பட் நம்ம இந்த ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணாங்காட்டி நிறைய நம்ம ஒரு புதுசாக ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே உள்ள நாடுகள் பில்டிங்கு சில விஷயங்கள் எல்லாமே நம்ம தனியாக அதுக்காக நம்ம மனக்கிட்டு போக மாட்டோம். இதனால இது போகிற வழி எல்லாமே நாங்கள் அதுங்களை பார்க்க முடிஞ்சது. நாங்கள் இன்னொரு ரெசார்ட்டு அதெல்லாமே கூட போகிற வழி எல்லாமே நாங்கள் பார்த்தோம், பட் நம்ம தங்கியிருந்த ரெசார்ட் தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மற்றதெல்லாம் வந்து சுமாராக ஹோட்டல் ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. மற்ற எல்லா இடத்துலையுமே எப்படிலாம் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு அதெல்லாமே அப்படி பார்த்துக்கிட்டே போனோம். அதோட டர்க்கிஷில் இன்னொன்று ரொம்ப ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீமு. அந்த ஐஸ்கிரீம் வந்து ஏமாற்றுவாங்க நிறைய, நீங்கள் இதிலலாம் ஷார்ட் வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் நாங்கள் வந்து பண்ணோம். குட்டி பசங்களும் ரொம்ப ஏமாற்ற மாட்டுறாங்க, நம்மளெல்லாம் ரொம்ப ஏமாற்றினாங்க. எனக்குலாம் வந்து டிப்பிக்கலி டிஷ்யூ பேப்பரே கொடுத்தாங்க, நான் பாட்டுக்கு ஐஸ்கிரீம் சொல்லிட்டு சாப்பிடவே ஆரம்பித்தேன். கடைசியில் பார்த்தா அது வந்து ஐஸ்கிரீம் கிடையாது. ஸோ அதை வந்து அடுத்து பார்க்க போகிறீங்க. அதுக்குள்ளே நம்மளோட ஸ்டோரியோட ஒரு சின்ன ஒரு இதை வந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து இன்னொரு ஒரு ரெசார்ட், இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் நம்ம தங்கியிருந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பாப்பாவுக்கு டாய்லெட் வந்துருந்துச்சு, அதனால் அதை முடிச்சுட்டு நாங்கள் வேகமாக போனோம். நான் சொல்லியிருப்பேன் பிரபு நான் ட்ரெயினில் தான் மீட் பண்ணோம், நம்பர் ஷேர் பண்ணிவிட்டு பிரபு என்னை பார்த்தாங்க, அவங்க லண்டன் போனாங்க. இதெல்லாமே ஒரு 1.5 மாதத்தில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க லண்டன் போயிட்டு ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 1.5 வருஷம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. பிரபு இந்தியா வர போகிறாங்க. அந்த டைமில் தான் அவர்கிட்டருந்து வர கால் எனக்கு ஸ்டாப் ஆயிடுது. ஏன்னா எனக்கு நம்பர் தவிர்த்து வேறு எதுவுமே எனக்கு காண்டாக்ட் பண்ணுற சோர்ஸ் கிடையாது. நினச்சிட்டு லண்டன்லலாம் போயிட்டு வந்தாங்காட்டி வேறு ஏதாவது பொண்ணெல்லாம் பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரபுக்கு ஆக்சுவலி என்ன ஆயிருக்குன்னா ஸ்பைனல் கார்டில் ஒரு இஷ்யூ ஆகி ரொம்ப ஒரு பெயின் ஆயிருக்கு ஸ்பைனல் கார்டில். அதனால அந்த ஒரு இஷ்யூனால அவர் வந்து என்கிட்ட பேசலை. ஏன்னா என்கிட்ட தேவையில்லாமல் ஆசையை வளர்த்து எனக்கும் ஏதாவது பிரச்சனையாக போகுது வேண்டாம், ஏன்னா நமக்கு எப்போவுமே ஒரு சிக் வந்தோம்னா என்ன ஆகுமோன்னு ரொம்ப பயங்கரமாக நம்ம பயப்படுவோம் இல்லைங்களா. அதை மாதிரி தான் பிரபு அங்கேருந்து வந்திருக்காங்க, அவருக்கு வந்து ஆப்ரேஷனே பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் ஆனங்காட்டி என்கிட்ட சுத்தமாக பேசல. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமே ஆயிருக்கு. நான் ரொம்ப காதல் தோல்வியில் காதல் பாடல்கள் அப்பெல்லாம் கேட்டு மழையில் நனையிறது ஷவரில் நனையிறது ஸோ இந்த மாதிரி எல்லாம் அலப்பறை பண்ணிட்டு இருந்தேன். பிரபுக்கு எப்படி ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுதா, என்ன ஆச்சு, அப்புறம் எப்படி என்கிட்ட திரும்ப பேசினாங்க, நான் எப்படி பேசினேன் அப்படிங்கிற அந்த விஷயத்த அடுத்த விலாகில் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கோம் பார்த்துருக்கீங்களா, ஏர்போர்ட்டுக்கு நல்லா ஜாலியாக. ஆனால் அங்கே போகும்போது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது வந்து காத்துட்ருக்கு, அது என்னங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த விலாகில் சொல்கிறேன். ஏன்னாங்க அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் ஃப்ளைட்டில் காலை வைக்கவே முடியல. பெரிய விஷயமாக எல்லாருமே ஸ்டாப் பண்ணி ஒரு பெரிய அமளிதுமளி ஆகி எல்லாருமே அழுது அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் சண்டை போட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அது என்னன்னு அடுத்த விலாகில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம டாப் 3 கமெண்ட்ஸ் படிச்சிடலாங்களா. ஃபர்ஸ்ட் கமெண்ட் சிவ பாலசிங்கம், ஐம் ரீசன்ட்லி அடிக்டட் யுவர் வீடியோ ஸ்பீச் மெரிட்டிங் கீப் ராக்கிங் சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கமெண்ட் மதன் ஸ்ரீ, உங்களோட வீடியோஸ் ரீசெண்டாக பார்த்தேன், அதில் உங்களோட லவ் ஸ்டோரி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க, அப்புறம் உங்களோட லவ் ஸ்டோரி சொல்லும்போது உங்களோட வாய்ஸ் ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக இருக்குது, தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ஜெஸ்ஸி பொன்கலன், எப்போவுமே ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க, சூப்பர் நைஸ் அக்கா, தேங்க்யூ ஸோ மச்.
அடுத்து பிரியா, நைஸ் வீடியோ பிரியா. தாய்லாந்து கூட இப்படி தான் இருக்கும், ரிசார்ட் புக் பண்ணிட்டா போதும், மற்ற அரேஞ்ச்மெண்ட்டை அவங்களே பண்ணிடுவாங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து புவனா, வெரி நைஸ் பிளேஸ், யூ ஹவ் பீன் எக்ஸ்ப்ளோர்டு, ஷோர் வி வில் கோயிங் டு டர்க்கி ஸோன் அப்படி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். கமெண்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி எப்போவுமே கமெண்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ரன்னன் தோழி இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ டெய்லி அப்லோட் பண்ணுவேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து சூப்பரான விலாகில் நம்ம மீட் பண்ண வரலாம். டாடா, பாய் பாய். கனி கோட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பு.